விசேட உரைக்கு தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபாய. சுகாதார வழிகாட்டல்களை மீறி திட்டமிட்டு ஒன்று கூடும் மக்களாலேயே இந்த நிலைமை. யாழ்ப்பாணத்திலும் கோவிட் பலி அதிகரிப்பு. உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு. இலங்கையில் கோவிட் தொற்றால் 209 வைத்தியர்கள் பாதிப்பு, மூவர் பலி. இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. வவுனியாவில் பல்வேறு பகுதிகளிலும் எழுமாறாக ஆன்டிஜென் பரிசோதனை முன்னெடுப்பு. முல்லைத்தீவில் காடழிப்புக்கு எதிராக வீதியில் எழுதப்பட்டுள்ள வாசகங்கள். இன்று இதுவரையில் 3793 பேருக்கு கொரோனா உறுதி. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இன்று வெள்ளிக்கிழமை நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்தவுள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறித்த செய்தி குறிப்பில் எவ்வளவு நாட்களுக்கு நாட்டை முடக்கி வைப்பது என்பது பற்றிய தீர்மானத்தை ஜனாதிபதி இன்று அறிவிக்கவுள்ளார் என்றும், கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பொது முடக்கம் அறிவிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இலங்கை முழுவதிலும் பயணத்தடையை விதிக்க அரசாங்கம் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக வெளியான செய்தியை அரசு தரப்பு அடியோடு மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுவருட காலத்தில் மற்றும் அதன் பின்னரான காலத்தில் மக்கள் ஒன்று கூடல்கள் அதிகமாக இடம்பெற்றமையே சமூகத்தில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் கண்டறிய காரணமாக அமைந்ததாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்தகேர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். கடந்த காலத்தை விட சமூகத்தில் அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்படுகின்றனர். தொழில்நுட்ப ரீதியாக அவ்வாறானதொரு நிலை இன்னமும் ஏற்படவில்லை. கடந்த காலத்தில் சுகாதார வழிகாட்டல்களை மீறி திட்டமிட்டு மக்கள் ஒன்றுகூடல்கள் இடம்பெற்றன. புது வருடத்துக்கு பின்னர் சுகாதார வழிகாட்டல்களை மீறியே அனைத்து ஒன்றுகூடல்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த செயற்பாடுகளின் பிரதிபலனைத்தான் நாம் தற்போது கண்டு வருகின்றோம். அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் இடத்தில் வைரஸ் இலகுவாக பரவலடைந்துவிடும். ஆகவே இனிவரும் காலங்களில் சுகாதார வழிகாட்டல்களை இறுக்கமாக கடைபிடிப்பதனூடாக கொரோனா தொற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வியாழக்கிழமை மேலும் 5 பேர் கோவிட்-19 நோயினால் உயிரிழந்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மானிப்பாய் சுதுமலை வடக்கைச் சேர்ந்த 92 வயதுடைய ஆணொருவரும், கைதடியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஆணொருவரும், மானிப்பாயைச் சேர்ந்த 85 வயதுடைய ஆணொருவரும், உரும்பிராயைச் சேர்ந்த 86 வயதுடைய ஆணொருவரும், அளவட்டியைச் சேர்ந்த 68 வயதுடைய பெண்ணொருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் யாழ் மாவட்டத்தில் கோவிட-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 192 உயர்வடைந்துள்ளது. எந்தளவு கொரோனா தொற்று நோயாளிகளை வைத்தியசாலைகளில் தங்க வைக்க முடியும் என்பது தொடர்பில் முழு விவரங்களுடனான அறிக்கையொன்றை உடனடியாக தமக்கு பெற்றுத்தருமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சுகாதாரத்துறை உயரதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகளுக்கு அதிக வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலேயே இது தொடர்பில் ஜனாதிபதி முழுமையான அறிக்கையை கோரியுள்ளதாக கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சைகளை வழங்குதல் சம்பந்தமாக மேலும் சில திட்டங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள இராணுவ தளபதி, எவ்வாறாயினும் கொரோனா வைரஸ் மரணங்களை தவிர்ப்பதற்கு ஒரே தீர்வு தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 209 வைத்தியர்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது 30 முதல் 40 வைத்தியர்கள் வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரத்தில் ஒரு மருத்துவர் அவசர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 3 வைத்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். கேகாலை பொது சுகாதார ஆய்வாளர் மற்றும் ராகவ மருத்துவமனையின் 2 மருத்துவர்கள் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். வைத்தியர்களிடையே கோவிட் தொற்று வேகமாக பரவி வருவதாகவும், மருத்துவத்துறையில் உள்ள பலரும் தங்கள் நெருங்கிய உறவினர்களை நோய் காரணமாக தனிமைப்படுத்த வேண்டியிருப்பதால் சேவையை விட்டு வெளியேறுவதாகவும் அந்த சங்கம் மேலும் கூறியுள்ளது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மருத்துவர்களில் கொழும்பு தேசிய மருத்துவமனையைச் சேர்ந்த 27 மருத்துவர்கள் மற்றும் கோமாகம மருத்துவமனையைச் சேர்ந்த 17 மருத்துவர்கள் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நாடு முழுவதும் உள்ள சுமார் 1000 தாதியர்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் எதிர்வரும் நாட்களில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என கனியவள தேசிய சேவையாளர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் ஆனந்த பாலித்த குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது 11 நாட்களுக்கு போதுமான டீசல் இருப்பில் உள்ளதாகவும், 10 நாட்களுக்கு போதுமான பெட்ரோல் மாத்திரமே இருப்பில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
Vaunia Vadaka Puliangulam Samuti Vangil and Redanam Panirand Perik, Elmaraka, Mekola Pata, Antigen Persodil, Borvereku, Covitotirpa, Burdisaya Patula. Ide Vele, Vaunia Vadaka, Pradesa Sailakatil, Paniatum, Pradesa Sailar, Batum, Silarik, Natum Mundiram, Sugavina, Mepata the Adatu, Anga Mekola Pata, Antigen Persodil, Pradesa Sailar, Budpada, Movereku, Covitotirpa, Burdisaya Patri the Nilayil, Nate the Namum, Pradesa Sailakatil, Paniar Kalaka, Mekola Pata Persodil, Borvereku, Totirpa, Burdisaya Patula. அதன் பின்னர் குறித்த பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் ஏனைய ஊழியர்களுக்கு இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் எவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்படவில்லை. வவுனியா நகர் இரண்டாம் குறுக்கு தெருவில் எழுமாறாக இன்று 75 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் இருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை புளியங்குளம் கல்மடு கிராமத்தில் 35 குடும்பங்கள் உள்ளனர். அதில் 19 குடும்பங்களில் எழுமாற்றாக இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 13 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை அடுத்து குறித்த கிராமம் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை சுகாதார பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கருத்துரைப்பற்று பிரதேசத்திற்குட்பட்ட அளம்பில் வடக்கு பகுதியில் காடழிப்பு இடம்பெற்று வருவதாகவும் இதனை காப்பாற்றுமாறும் வீதியில் வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாங்குளம் வீதியிலேயே இவ்வாறு வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. வீதியில் மஞ்சள் வர்ணத்தில் இராணுவமே எமது அளம்பில் காட்டினை காப்பாற்று, எமது காடுகளை விற்கும் கிராம அபிவிருத்தி சங்கம், லஞ்சம் வாங்கி அளம்பில் வடக்கு காடுகளை விற்கும் வனவள திணைக்களம், பிரதேச செயலாளரே எமது வளத்தினை காப்பாற்றுங்கள், லஞ்சம் வாங்கும் அளம்பில் வடக்கு கிராம சேவையாளர், அழிக்கப்படும் அளம்பில் வடக்கு காடுகள் போன்ற வசனங்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் எழுதப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 1073 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. முன்னதாக 2720 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டிருந்தனர். அதன்படி நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3793 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 373152 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2186 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 318714 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விசேட உரைக்கு தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபாய. சுகாதார வழிகாட்டல்களை மீறி திட்டமிட்டு ஒன்று கூடும் மக்களாலேயே இந்த நிலைமை. யாழ்ப்பாணத்திலும் கோவிட் பலி அதிகரிப்பு. உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு. இலங்கையில் கோவிட் தொற்றால் 209 வைத்தியர்கள் பாதிப்பு, மூவர் பலி. இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. வவுனியாவில் பல்வேறு பகுதிகளிலும் எழுமாறாக ஆன்டிஜென் பரிசோதனை முன்னெடுப்பு. முல்லைத்தீவில் காடழிப்புக்கு எதிராக வீதியில் எழுதப்பட்டுள்ள வாசகங்கள். இன்று இதுவரையில் 3793 பேருக்கு கொரோனா உறுதி.